பெகசஸ் உளவு மென்பொருள் தொடர்பான விசாரணைக்கு மத்திய அரசு முழுமையாக ஒத்துழைக்கவில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் பெகசஸ் மென்பொருள் மூலம் இந்தியாவில் உள்ள அரசியல்வாதிகள், சமூக ஆர்வலர்கள், பத்திரிகையாளர்கள் என 300 பேரின் செல்போன்கள் உளவு பார்க்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதனையடுத்து ஓய்வு பெற்ற நீதிபதி ரவீந்திரன் மேற்பார்வையில் விசாரணை நடத்துவதற்கு சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. அக்குழு தாக்கல் செய்துள்ள அறிக்கையில் ஆய்வுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட செல்போன்களில் வைரஸ் தாக்கியதற்கான அதிக ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது தொழில்நுட்ப குழுவிடம் 29 செல்போன்கள் வழங்கப்பட்டதாகவும் அதில் 5 செல்போன்களில் மட்டுமே வைரஸ் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அந்த வைரஸ்களும் பெகசஸ் மென்பொருளோடு தொடர்புடையவை என்று உறுதியாக கூற முடியாது என தொழில்நுட்ப குழு தெரிவித்துள்ளது. மேலும் இதுபோன்ற மென்பொருட்களால் குடிமக்களின் தனியுரிமை மீறப்படலாம் என்ற கவலை பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளதால் அதனை தடுப்பதற்கு நடவடிக்கை தேவை என்று சிறப்பு குழு பரிந்துரைத்துள்ளது. நாட்டின் இணைய பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு சிறப்பு புலனாய்வு அமைப்பு இருக்க வேண்டும் என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பெகசஸின் அறிக்கையில் சில பகுதிகள் தனிப்பட்ட தகவல்களை கொண்டிருப்பதால் அவற்றை பொதுவெளியில் பகிர முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது.